மீனாட்சிம்மா வாங்க கோபி, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் இப்ப அப்படியா ரஞ்சனி ஸ்ரீ ரஞ்சனி நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்க வேண்டாமா? ஆமா, பாட்டு நீங்க ஏதானும் சொல்ல போறீங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு அந்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியில கேட்டதே கிடையாது. என்ன பாட்டு? நல்ல ஒரு சூப்பர் பாட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் பாட்டுங்கிறீங்க, கேட்டதே இல்லைங்கிறீங்க. என்ன பாட்டு தெரியுமா? காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு படம் வந்து தெரியும் தெரியும். அதுல அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். ஆமா ஆமா, கொஞ்சம் பழைய படம். அதுல வந்து எஸ் ஜானகி அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இப்போ சமீபத்தில் கேட்டேன். அந்த பாட்டு வந்து ஸ்ரீராகத்தில் இருக்கு. ஸ்ரீராகம், ஆமா. அது தியாகராஜரோட பஞ்சரத்ன கீர்த்தனையில ஒரு ராகம் இல்லையா? அது எந்தரோ மகானுபாவுலுன்னு ஒரு கீர்த்தனை இருக்கு இல்லையா, பஞ்சரத்னம். அந்த கீர்த்தனை ஸ்ரீராகம். அந்த ராகத்துல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீராகத்துல நிறைய கீர்த்தனைகள்லாம் இருக்கு. சரி, ஸ்ரீ வரலக்ஷ்மி நமோஸ்துபியம்னு ஒரு கீர்த்தனை இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. கமலாம்பா நவாவர்ண கீர்த்தனை ஒன்று இருக்கு. ஆமா, அது மாதிரி ஸ்ரீராகம் வந்து ரொம்ப எளிமையான ராகம். கச்சேரியில வந்து பாடுறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு ராகம். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக, ஆமா ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த ராகம். கொஞ்சோண்டு இந்த ஸ்ரீராகத்தை வாசி காட்டுங்களேன். அருமையா இருக்கு. இப்படி வரும் இந்த ராகம். இந்த ராகத்தை வந்து ரொம்ப நேரம் வாசிக்கலாம், பாடலாம். இந்த ராகத்துல வந்து சதுஸ்ருதி ரிஷபம், அப்புறம் வந்து மத்தியமம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், அதுக்கப்புறம் வந்து நீ சின்ன நிஷாதம், அதுக்கப்புறம் சா வந்துருது. அவரோகணத்துல வந்து சனி பமரி கரி ரிசா அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு இந்த ராகத்துல. அதே மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப அல்ப பிரயோகம்னு ஒரு சொல்லுவோம் நாம சங்கீதத்துல. அது வந்து மேலேருந்து இறங்கி வர்றச்ச, அவரோகணத்துல வர்றச்ச சனி பதனி பமரி அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அது வந்து எங்கேயான ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் ராகம் பாடுறச்ச திரும்பி இறங்கி வர்றச்ச இந்த இந்த பதனி பாமரின்னு வரும் இந்த ராகத்துல. அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இந்த ராக இந்த ராகத்துக்கு. ஆமா, இப்ப வந்து இந்த பாட்டை கேட்போமா? கண்டே நீங்கே பூமகள் நாட்டியம், காண்பதெல்லாமே அதிசயம், ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம். நான் கூட கேட்டிருக்கேன், ஆனா இப்ப சமீபத்துல கேட்கல. நீங்க கேட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, ரொம்ப அருமையான பாடல் அது. இப்ப நம்ம நேயர்களோட கேட்கலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமா கேட்போம்.
எஸ் ஜானகியோட குரல்ல இந்த பாடலை கேக்குறச்சு அப்படியே அந்த பூமகள் நாட்டியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ரொம்ப நல்லா, அதாவது இளையராஜா சார் இசையமைச்சிருக்கார், ரொம்ப அழகா மெட்டமைச்சிருக்கார் இந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. சரி, இது ஒன்னாச்சா. இன்னொரு பாட்டு வந்து பழைய பாட்டு, இந்த சுசீலா அம்மா பாடின பாட்டு. சுசீலா அம்மா பாடி ரொம்ப முருகனை பத்திய பாடல் இந்த பாட்டு. தேவியர் இருவர் முருகனுக்கு திருமாலழகன் மருகனுக்கு அப்படின்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப பிரபலமான பாடல் இல்ல அந்த காலங்கள்ல, இத வந்து தினமே ஒலித்து கொண்டே இருக்கும். ஆமா, இந்த பாடல். ஆமா, இப்ப கேட்டாலும் ரொம்ப இனிமையா நல்லா இருக்கும். நிச்சயமா, அதாவது இந்த பாட்டுல வந்து, அதாவது ஸ்ரீ ராகத்துல அமைஞ்ச இந்த பாடல் வேற அந்நிய சுரங்கள் எல்லாம் இல்லாம அப்படியே. ஆமா, ஸ்ரீ ராகத்துல என்ன சுரங்கள் வருதோ அதை மாத்திரம் கையாண்டு மெட்டமைக்கப்பட்ட பாடல் பாடல் இது. இப்ப இந்த பாட்டை கேட்போமா? ஓகே, கேளாமே. பாடல்களுமே ரொம்ப அருமையா இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு ரெண்டுமே. ஸ்ரீ ராகத்துல முதல்ல கேட்ட பாட்டு வந்து நம்ம இத நாள் வரை நம்ம நிகழ்ச்சியில நம்ம வந்து இத வந்து இந்த பாடல் வரல இல்லையா, கேட்காத பாட்டு ஒண்ணு போட்டிருக்கோம். அடுத்த பாட்டு வந்து ஏற்கனவே கேட்ட பாடல் தான், இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கலாமே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இல்லையா. நிச்சயமா, இதே மாதிரி நம்ம வர்ற நிகழ்ச்சிகள்ல நேயர்களுக்கு நல்ல பாட்டு, நல்ல பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொண்டு வாங்க. சரி, நானும் எனக்கு என்ன பாட்டு கிடைக்கிறதோ கொண்டு வாங்க, நிச்சயமா கொண்டு வருவேன், ரெண்டு பேரும் கேட்கலாம். ஓஎஸ்